நேயர்கள் அனைவருக்கும் ரூசன் விசை அன்பான வணக்கங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஒரு காலத்தில் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தைய பலவிதமான நோய்கள் கிட்ட இருந்து காப்பாற்றி ஒரு 5 வயசு தாண்டி வளர்க்குறது வரைக்கும் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லி கேட்டிருப்போங்க. ஆனால் இன்றைக்கி சூழ்நிலைக்கு ஒரு குழந்தைய நோய்கள் கிட்ட இருந்து காப்பாற்றுறது ரொம்ப ஈஸியாகிடுச்சுங்க. ஆனால் பலவிதமான கைவர்கள் கிட்ட இருந்து பெண் குழந்தையை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாயிருச்சுங்க. அதுக்கு உதாரணமாக தான் இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. டெல்லியில் சீமபுரி அப்படின்ற பகுதியில் வசிக்கக்கூடிய ஒரு பெண் வந்து கடந்த திங்கட்கிழமை செப்டம்பர் 17, 2018 ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. நைட்டில் என்னோட குழந்தை நைட் வந்து கிரவுண்டில் விளையாடிட்டு இருந்தது, ஒரு 10:30 இருக்கும். அப்போ வந்து பக்கத்தில் வசிக்கக்கூடிய 21 வயசு வாலிபர் ஒருத்தர் வந்து என்னோட குழந்தைய வந்து ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த சம்பவத்தை பற்றி அந்த அம்மாவுக்கு எப்படி தெரிஞ்சிருக்குன்னா, குழந்தை வீட்டுக்கு வந்தப்போ பிளட் ப்ளீடாக இருக்குங்க. அதை பார்த்து விசாரித்து அதிர்ந்து போய் தான் உடனே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த வாலிபரை வந்து அன்றைக்கி நைட்டே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த சம்பவத்தை பற்றி டெல்லி கமிஷன் ஃபார் உமன் DCWH சேர்ந்த சுவாதி மாலிலா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சம்பவம் திங்கட்கிழமை ராத்திரியில் வந்து நடந்திருக்கு. 21 வயது வாலிபர் அந்த குற்றவாளி வந்து அந்த குழந்தைய பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு இழுத்துட்டு போயிட்டு அங்கே ஒரு வாட்டர் பைப்பை அந்த குழந்தையோட பிறப்பு உறுப்பில் செலுத்தி பிறகு ரேப் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தைய பரிசோதித்த லேடி டாக்டர் வந்து இந்த குழந்தைக்கு பிறப்பு உறுப்பில் ஏற்பட்ட இன்ஜுரிஸ் காரணமாக தான் பிளட் ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த சம்பவத்தை பற்றி சுவாதி மாலிலால் என்ன ட்வீட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த குழந்தை அனுபவித்த வழியை வந்து வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது, ஏற்கனவே ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தை வேற அப்படின்னு ட்வீட் பண்ணியிருக்காங்க. இந்த குழந்தைக்கு எல்லா விதத்துலேயும் நாங்கள் சப்போர்ட்டாக இருப்போனும், அந்த குற்றவாளிக்கு தக்க தண்டனை கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் லீகலாக எல்லா விதமான சப்போர்ட் பண்ணுவோனும், மேலும் இந்த குழந்தைக்கு காம்பன்சேட்டிவ் கிடைக்கிறதுக்கான ஃபார்ம் அப்ளிகேஷனையும் நாங்கள் ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ட்வீட் பண்ணியிருக்காங்க. டெல்லி போலீஸாரோட தகவல் படி இந்த 2018 முதல் 4 மாதத்தில் மட்டுமே ஒரு 2 நாளைக்கு மேற்பட்ட குழந்தைகள் ரேப் செய்யப்பட்டிருக்கதா சொல்லப்படுதுங்க. இந்திய அரசும் காவல்துறையும் இது போன்ற குற்றங்கள் இனிமேலாவது நடக்காமல் இருக்க முழு நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிட்டு, இது போன்ற குற்றங்கள் செய்யக்கூடிய குற்றவாளிகளுக்கான தண்டனைகள் வந்து அதிகபட்ச தண்டனையாக இருக்கணுன்ற கோரிக்கையும் முன்வைத்து, என்னதான் அரசும் காவல்துறையும் முயற்சி பண்ணாலும் நம்ம குழந்தைங்களை பாதுகாக்கிற விஷயத்தில் நம்ம இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லி, வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தி ரூஸ்டர் நியூஸ் டீம். நன்றி, வணக்கம்.